பார்க்க போறேன் தெரிய தெரியலையா தெரிய மட்டன் குருமா மட்டன் குருமா மட்டன் பொட்டேட்டோ போட்டு தான் வைக்க போறோம் மட்டன் குருமா ரெசிபி ரொம்ப ஈஸிங்க எல்லாத்தையுமே வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிற வேண்டியதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மிளகா பொடி மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா குக்கர் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப வெந்துடும் ஒரு நாலு விசில் வெட்டி இறக்கிக்கலாம் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி எடுத்துட வேண்டியதான் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க வேண்டாம் சூப்பரான நம்மளுக்கு மட்டன் குருமா ரெடி ஆகிடும் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ரெசிபியை